ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் சேஃபாக இருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். எல்லாரும் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா? பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஜெபிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் நமக்கு மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அதனால் தினந்தோறும் நீங்கள் வேதம் வாசித்து ஜெபிக்க வேண்டும். நம்ம இப்போ ஜூனியர் பிரிவுக்கான பாடங்களை ஒவ்வொரு வாரமும் நம்ம காணொளி வாயிலாக படிச்சிட்ருக்குறோம். போன வாரம் கூட பாடம் 21 படித்தோம். இந்த வாரம் நம்ம பாடம் 22 படிக்க இருக்கிறோம். நம்ம கிளாஸில் பாடத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜபத்தை செய்வோமா? ஜபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் சண்டே கிளாஸ் பாடங்களை எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க இருக்கிறோம். நாங்கள் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமுள்ளதாய் அமைகிறதுக்கும் லகுவாக அவர்கள் புரிந்து கொள்வதற்கும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே சில்ட்ரன், இந்த வாரம் நம்ம ஜூனியர் பிரிவுக்கான பாடம் 22 படிக்க இருக்கிறோம். நம்முடைய பாடத்தலைப்பு நாகமான். பாடத்தலைப்பு என்னது? நாகமான். அதற்கான திருமறை பாடம் 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 வரை. மனப்பாட வசனம் 2 ராஜாக்கள் 5:14. 2 ராஜாக்கள் 5:14. மனப்பாட வசனத்தை நான் ஒரு முறை சொல்லித்தாரேன், என் பின்னாடி நீங்க சொல்லுங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒரு முறை கூட சொல்லுவோமா? அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். 2 ராஜாக்கள் 5:14. ஓகே, நம்முடைய பாடத்தின் நோக்கம் கீழ்ப்படிதல் ஆரோக்கியத்தை கொண்டு வரும் என்பதை நாகமானுடைய அற்புதத்தின் வழியாக அதை கற்றுக் கொடுக்கிறதா நம்முடைய பாடத்தின் நோக்கம். சரி, இப்போ பாடத்தை பற்றி படிக்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் பெயர் நாகமான். சீரிய ராஜாவுடைய படைத்தலைவனுடைய பெயர் என்னது? நாகமான். இந்த நாகமான் மகா பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்துச்சு. அவர் எவ்வளவு பராக்கிரமசாலியாக இருந்தாலும் அவருக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு. குஷ்டரோகம்னா என்னன்னு தெரியுமா? அதுதான் தொழுநோய். அதாவது பழையற்பாட்டு காலத்தில் ஒரு தொழுநோயாளி இருந்தாங்கன்னா அவங்கள யாருமே வீட்டில் என்ன செய்ய மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க. அவங்கள தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதாவது இது ஒரு தோல் சார்ந்த ஒரு வியாதி. இந்த நோய் இருக்கிறவங்களை இது என்ன சொல்லுவாங்கன்னா, இறை மக்களை பிரித்து வைக்கும் கொடிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோயை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. இந்த நோய் தூய்மை இல்லாதனால வரலாம், அல்லாட்டி பாவத்தின் விளைவுனால கூட என்ன செய்யலாம், இது வரலாம். அல்லது இறைவனுடைய தண்டனையினால் கூட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க, இதை பற்றி கருதுகிறாங்க. பழையற்பாட்டு காலத்தில் கடவுளின் தண்டனையாக கருதப்பட்ட இந்த தொழுநோய் புதியற்பாட்டில் இயேசுநாதரால் தொட்டு சுகப்படுத்தும் வியாதியாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தீட்டான இந்த நோய் தான் இந்த நாகமானுக்கு இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் ஒரு மிகப்பெரிய படைத்தலைவன். அவர் சீரிய நாட்டிற்கு பல படைகளை முன்னின்று நடத்தி நிறைய வெற்றி என்ன செய்திருக்கிறாருனா தேடி தந்திருக்கிறாரு. சீரிய நாட்டு அரசர் பெனதாத் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு நம்பிக்கைக்கும் நல்ல மதிப்பிற்கும் உரியவராக இந்த நாகமான் இருந்துட்டாங்க. சீரிய நாட்டு மக்கள் அண்டை நாடுகள் மீது படையெடுத்து
பல பொருட்களை கொள்ளடித்து வருவது அவங்களுக்கு வாடிக்கையான ஒரு காரியம். இப்படி ஒரு முறை இஸ்ரவேல் நாட்டுக்கு படையெடுத்து போகும்போது நாகமான் இஸ்ரவேல் நாட்டை சார்ந்த ஒரு சிறு பெண்ணை அடிமையாக என்ன செய்தார்னா கொண்டு வந்தார். கொண்டு வந்து அந்த சிறு பெண்ணை தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொள்வதற்காக என்ன செய்தார் பயன்படுத்தினாங்க. நாகமான் தொழு நோயுடன் அவதிப்படுவதை பார்த்த இந்த சின்ன பொண்ணு தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, என்னுடைய ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசன இடத்துல போவாரானால் நிச்சயமாக சுகம் கிடைக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அந்த நாச்சியார்கிட்ட என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க. அப்போது நாச்சியார் போய் இஸ்ரவேல் தேசத்து பொண்ணு என்னென்ன பிரகாரமாக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய ஆண்டவன் இடத்துல அறிவிப்பான். அப்பொழுது சீரியாவின் ராஜா என்ன சொல்வார்னா, நல்லது, போகலாம், இஸ்ரவேல் ராஜாவுக்கு நான் நிருபம் தருகிறேன், நீங்கள் அதை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகமான்ற சொல்லுவாங்க. உடனே நாகமான் சந்தோஷத்தோடு நிறைய பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு, அதாவது 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் நிறை பொன்னு, 10 மாற்று வஸ்திரம், இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் தான் கொண்டு வந்த நிருபத்தையும் இந்த பரிசு பொருட்களையும் கொடுத்தாரு. அந்த நிருபத்தை வாங்கின ராஜா அதை வாசிக்க தொடங்கும் போது அதில் இப்படி எழுதியிருக்கிறோம், எப்படின்னா, என்னுடைய ஊழியக்காரன் நாகமான் இந்த நிருபத்தை உம்மிடத்தில் கொண்டு வர்றான், அவன் குஷ்டரோகத்தினால கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, நீங்கள் அவனுடைய குஷ்டரோகத்தை நீக்கி சுகப்படுத்தி அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கோம். இஸ்ரவேல் ராஜா இந்த நிருபத்தை வாசிக்க தொடங்கின மாத்திரத்திலே அவர் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்திலிருந்து நீக்கி அவனை சுகப்படுத்துறதற்கு, மனுஷனை கொல்றதுக்கும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நான் என்ன தேவனா, ஒருவேளை இந்த ராஜா வந்து நம்மளை விரோதிக்கிறதுக்கு சமயம் தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ராஜா என்ன செய்வார்னா புலம்புவார். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேள்விப்படுவார். இந்த எலிசா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எலிசா என்னும் எப்ரேய சொல்லுக்கு தேவன் ரட்சிப்பு என்று பொருள். அதாவது சாப்பாத்தின் குமாரன் எலியாவுக்கு பின்னர் இறை பணியை செய்தவர் தான் இந்த எலிசா. கடவுளின் பணிக்காக எலியாவால் கண்டுபிடிக்கப்பட்டவர் தான் இந்த எலிசா தீர்க்கதரிசி. இவருடைய தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயம். இவர் தான் எலியாவின் சால்வையை வைத்து ஆண்டவருடைய அருள் தன்னோடு இருப்பதை உணர்ந்து கொண்டார். இந்த எலிசா மக்களோடு தன்னை ஈடுபடுத்தி சமுதாய பணி செய்தவர். ஏசாவை போல இவருடைய உடம்பு முழுவதுமே ரோமம் அதிகமாக இருந்துச்சு. இந்த எலிசா தீர்க்கதரிசி இறந்த பின்னரும் கூட அவருடைய எலும்புகளை தொட்டவர்கள் உயிரடைந்தார்கள். இந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான், அவனுடைய பெயர் கேயாசி. இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேள்விப்பட்டபோது அவன், நீ உன்னுடைய வஸ்திரங்களை எதற்கு கிழித்து கொள்வானேன், அவனை என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு சொல்லி அனுப்புவார். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவனுடைய வாசற்படியில் வந்து என்ன செய்வார்னா நிற்பார். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தான் நதியில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்பி எலிசா தீர்க்கதரிசி நாகமானுக்கு சொல்லுவாங்க. இதை கேட்ட நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன்னுடைய கையினால் இந்த இடத்த தடவி இவ்விதமாக குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று நான் எனக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகறதற்கு இஸ்ரவேலில் தண்ணி எல்லாவற்றையும் பார்க்கலும் தமஸ்குவின் நதியாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோடு திரும்பி போனான். அப்போது அவனுடைய ஊழியக்காரன் ஓடி வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தா நீ அதை கண்டிப்பாக என்ன செய்திருப்பீங்க, இப்போ நீங்கள் ஸ்நானம் பண்ணுங்க, அப்பொழுது சுத்தமாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைக்காரன் அந்த நாகமான் இடத்துல சொல்லுவாங்க. உடனே நாகமான் அந்த யோர்தான் நதியில் இறங்கி தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே ஸ்நானம் பண்ணுவார். ஒருவேளை அவர் ஒரு முறை
ஸ்நானம் பண்ணிட்டு எழுந்து பார்த்தாரு. அவருடைய சரீரத்தில் எந்த மாற்றமுமே வரல. ஏன்னா தீர்க்கதரிசி எத்தனை முறை நதியில் ஸ்நானம் பண்ண சொன்னாங்க? 7 முறை. ஆனால் இவர் 1 முறை 2 முறை 3 முறை அப்படின்னு சொல்லிட்டு 5-6 முறை வரைக்கும் அவர் ஸ்நானம் பண்ணி எழும்பி பார்க்கும்போது அவருடைய சரீரத்தில் எந்த மாற்றமுமே வரவில்லை. ஆனால் அந்த 7வது முறை அவர் ஸ்நானம் பண்ணி அவர் எழும்பி பார்க்கும்போது அவருடைய மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவர் சுத்தமானார். அடிமட்டத்தில் வாழும் மக்களும் நம்மீது கரிசனை உள்ளவர்கள். அவர்களது ஆலோசனைகளும் உதவிகளும் கூட நமக்கு நலம் தரும். அதுவும் நம்முடைய வாழ்விற்கு போதுமானது என்பதை இந்த கதை வழியாக நம்ம என்ன செய்கிறது அறிய முடிகிறது. நாகமான் அந்த குஷ்டரோகம் நீங்கி அவருடைய சரீரத்தில் பெரிய மாற்றத்தை என்ன செய்தார்? கண்டு கொண்டார். அவர் இந்த இஸ்ரவேலின் கடவுளை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை உறுதியாக என்ன செய்தார்னா அறிக்கை செய்தார். நாகமான் குணமடைந்த நிகழ்ச்சியில் நாகமானுடைய கீழ்ப்படிதல் முக்கிய காரணமாக அமைந்தது. ஃபஸ்ட்டு அவர் கீழ்ப்படியலை, ஆனால் அந்த வேலைக்காரன் சொன்னபோது அவர் என்ன செய்துட்டார்? கீழ்ப்படிந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி, அந்த சின்ன பணிப்பெண், சீரிய நாட்டு அரசர், இஸ்ரேல் நாட்டு அரசர், நாகமானுடைய வேலைக்காரன் எலிசா தீர்க்கதரிசி ஆகிய எல்லாருடைய ஆலோசனைகளுக்கும் இந்த நாகமான் கீழ்ப்படிந்தான். அதனால தான் அவனுக்கு இந்த சுகம் கிடைத்தது. இந்த கீழ்ப்படிதனால தொழில்நோயிலிருந்து குணமடைந்து புதிய நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்தார்னா இந்த நாகமான் கண்டு கொண்டாங்க. கர்த்தரை நம்பினா அவர் நமக்கு என்ன செய்வார்? சுகம் தருவார். கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்புகளை தரும்போது அதை பிறர் நலமடைய நாம் அறிந்திருப்பதை சொல்லி உதவி செய்ய வேண்டும். பிறருடைய ஆலோசனைகளை, அறிவுரைகளை நம்ம மதித்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மையும் சுகப்படுத்தி முழு வாழ்வே என்ன செய்வார்? தந்து வழி நடத்துவார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்குள்ள பாடம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம ஒரு சில க்வெஸ்சன்ஸ் படிக்கலாமா? சீரியாவின் படைத்தலைவன் யார்? நாகமான். நாகமானுக்கு இருந்த நோய் எது? தொழுநோய். நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்தது யார்? சிறுபெண். எலிசா என்பதன் பொருள் என்ன? தேவன் ரட்சிப்பு. எலிசா நாகமானை எந்த நதியில் மூழ்க கூறினார்? யோர்தான். நாகமான் குணமடைய முக்கிய காரணம் என்ன? கீழ்ப்படிதல். சரீரத்தில் மாற்றமும் உள்ளத்தில் புதிய திருப்பத்தையும் அடைந்தது யார்? நாகமான். எத்தனை முறை நாகமானை யோர்தான் நதியில் மூழ்க கூறினார்? 7 முறை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ ப்ரேயர் பண்ணி கிளாஸை முடிக்கலாமா? ஓகே. ஜபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் இயேசு சுவாமி, மறுபடியும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்போதும் நாங்கள் கற்றுக் கொடுத்த இந்த நாகமான் பாடத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் மூலமாக பிள்ளைகள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாகமானுடைய கீழ்ப்படுதல் மூலமாக ஆண்டவரே, அந்த பெரிய தொழுநோயிலிருந்து நாகமான் விடுதலை பெற்றதைப் போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் கீழ்ப்படிந்து வாழ்க்கையிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுகிரகம் பாராட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா பெருந்தொற்று நாட்களிலே இயேசப்பா, உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய அரவணைப்பும் ஒவ்வொருவரையும் தாங்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நீர் ஒவ்வொருவரையும் எந்த விதமான ஆபத்துகளும் மோசங்களும் வராதபடி காத்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பாடத்தில் நம்ம மீட் பண்ணலாம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். பாய்.